அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது வீட்டில் இதுபோல் மறந்தும் செய்து விடாதீர்கள். வீட்டில் நமக்கு தெரியாமலேயே நம்மளோட பணவரவு அதிக செலவு வர்றது, ஏன் நமக்கு வர வேண்டிய பணம் கூட சரியா வராமல் இருக்கிறது, நிறைய கெட்ட விஷயங்கள் நடக்கிறது, ஒருத்தருக்கு மாற்றி உடல்நிலை பிரச்சனை, இது போன்ற நிறைய குறைபாடுகளை தீர்றதுக்கு இல்லை உருவாகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் தான். இப்போ அதை எப்படி நம்ம சரி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். பெண்கள் வீட்டில் இருந்தும் விளக்கு ஏற்றாமல் ஆண்கள் விளக்கை ஏற்றது குடும்பத்துக்கு நல்லது கிடையாது. தலைமுடி தரையில் இருக்க விடக்கூடாது, அதாவது பெண்கள் தலையை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் முடி தரையில் விழுகு இல்லைங்களா, அது அங்கே எங்கேயும் காத்துல இது தவறான விஷயம். சூரியன் மறைஞ்ச பின்னாடி வீட்டை கூட்டுறது ரொம்ப தவறான விஷயம். தூங்க ஆரம்பிப்பாங்க சூரியன் மறைஞ்ச பிறகு, அதாவது சாயந்தர நேரம், அதுவும் தவறான விஷயம். படுக்கையும் பூஜை பொருட்களையும் வேலையாட்களை கொண்டு சுத்தம் செய்ய சொல்றது, இது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். பூஜை பொருட்களும் சரி, நம்ம படுக்கக்கூடிய பெட்ரூமும் சரி, நம்ம தான் சுத்தம் பண்ணணும். வீட்டில் இல்லை இல்லை, வராது வராது, வேண்டாம் வேண்டாம், முடியாது முடியாது, இது போன்ற வார்த்தைகளை அதிகமாக உச்சரிக்கிறது. வாசலில் செருப்பு துடைப்பை போன்றவற்றால் அலங்கோலம் பண்ணி வைக்கிறது. வீட்டில் உப்பு பால் சர்க்கரை அரிசி போன்ற பொருட்கள் சுத்தமாக தீர்ற வரைக்கும் வாங்காமல் இருக்கிறது, இது ரொம்பவும் தவறான விஷயம். கொஞ்சம் தீரும் போதே வாங்கி அதை ஃபில் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த போட்டு வைக்கக்கூடிய பாத்திரங்களை கழுவி வைக்கிறது, கழுவி சுத்தமாக கவுத்தி வைப்பாங்க இல்லைங்களா, இது ரொம்பவும் தவறான விஷயம். வீட்டுக்குள்ளார விஷ ஜந்துக்கள் அதாவது பூரான் இது போன்றவை வரவே கூடாது. குழாய்களில் தண்ணி சொட்டு சொட்டா சிந்த விடவே கூடாது. சுவற்றில் ஈரம் தங்கிறது ரொம்ப தவறான விஷயம். அதே போல வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சதா காலமும் ராக் மியூசிக்ஸ் இது மாதிரி ஆவும் பயங்கரமாக கத்தக்கூடிய, அதை அடுத்தவங்க கேட்கும்போது அவங்களுடைய மூளையில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்க் ஆகிற மாதிரி இருக்கிற அளவுக்கான மியூசிக் கேட்கக்கூடாது. அதுபோல கர்நாடிக் மியூசிக் மெல்லிய மியூசிக் கேட்கலாம். இது எல்லாமே நம்ம தவிர்க்க ஆரம்பித்தாவே வீட்டில் செல்வம் அதிகரிக்கும். வீட்டில் செல்வம் சேராமல் இருக்கிறதுக்கு செல்வ செழிப்போடு வாழ்ந்தவங்க நம்மளோட பெரியவங்க முன்னோர்கள் சில காரணங்கள் குறிப்பிட்டிருக்காங்க, அவற்றை தான் இந்த பகுதியில் நம்ம பார்த்தோம். ஸோ இதை சரியாக பயன்படுத்திக்கோங்க, கண்டிப்பாக நமக்கும் நல்லது நம்ம குடும்பத்துக்கும் நல்லது, செல்வ செழிப்போடையும் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையோடு நம்ம வாழ முடியும். நன்றி, வணக்கம்.